विवाद तमिल देस्य मकल मुन्नणी इयक्कत्तिन सार्बाग नान इंगे कलंदु कोंडिरुक्किन्रेन् अंद वगैयिले 2009 आंडिले एंगलुडैय देशत्तिन् मीदु उंगलुडैय अरसिनालुम् அதற்கு பிற்பாடு கடந்த 10 ஆண்டுகள் அந்த 2009 க்கு பின்னரான 10 ஆண்டுகளாக உங்களுடைய அரசாலும் அதற்கு பின்வந்த அரசாலும் எங்களுடைய தேசத்தின் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட இன அழிப்புக்கு பிற்பாடு நமது தேசத்தின் மீது தேசத்தில் எந்தவிதமான அபிவிருத்தி சார்ந்த செயல்பாடுகளும் முன்னெடுக்கப்படவில்லை. மக்கள் மிக மோசமான ஒரு நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையிலே பலாலி விமான நிலையமானது புனரமைக்கின்ற பணியை வரவேற்கின்றோம். அதே வேளையிலே அந்த விமான நிலைய அபிவிருத்தியை உரிய முறையிலே முன்னெடுத்து செல்ல விடாமல் இந்த அரசு அதற்கு முட்டுக்கட்டைகளை போட்டு அதனை ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலே வைத்து கொண்டிருப்பது என்பதும் ஒரு ஏமாற்றமான ஒரு விடயம். குறிப்பாக 15 கிலோ பொருட்கள் மட்டுமே அந்த விமான நிலையத்தின் ஊடாக கொண்டு சென்று வரக்கூடியதாக இருக்கின்ற காரணத்தினாலும் அந்த விமான நிலையம் ஊடாக பயணிக்கின்றவர்களுடைய டிக்கெட் பெறுமதி வந்து 3 மடங்குக்கு அதிகமாக இருப்பதன் காரணமாகவும் மக்கள் வடகிழக்கைச் சேர்ந்த மக்கள் இந்தியாவுக்கு நேரடியாக பயணங்களை மேற்கொள்ள முடியாத நிலைமை அல்லது புலம்பெயர்ந்து வாழுகின்ற தமிழர்கள் அந்த விமான நிலையம் ஊடாக இங்கே திரும்பி வர முடியாத நிலைமையும் காணப்படுகின்றது. ஆகவே இந்த நிலைமைகள் மாற்றப்பட வேண்டும். நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய இந்திய துணை தூதரக அதிகாரிகளை சந்தித்த பொழுது அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், அந்த விமான நிலையத்தை தரம் உயர்த்துகின்ற செயல்பாடுகளை முன்னெடுக்கின்ற பொழுது ஒரு அங்குலத்தை கூட நிலத்தை கூட சுவீகரிக்காமல் அதனை அந்த நிலையிலேயே வைத்து தரம் உயர்த்த முடியும் என்று சொல்லி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே அந்த செயல்பாடுகளை உரிய முறையிலே முன்னெடுப்பதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். இதே வேளையிலே இந்த அபிவிருத்தி நடவடிக்கைகள் என்பது அந்த இந்தியா போன்ற நாடுகள் அந்த அபிவிருத்திக்கான உதவிகளை செய்து அபிவிருத்திகள் மேற்கொள்ளப்பட்டாலும் இலங்கை அரசானது அந்த அபிவிருத்திக்கு பிற்பாடு அந்த பிரதேசங்களை சிங்களமயப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியிலே ஈடுபட்டு கொண்டிருப்பது என்பது ஒரு கவலைக்குரிய ஒரு விடயம். அங்கே பணிக்கு அமர்த்தப்படுகின்ற உயர் அதிகாரிகள் முதல் பல்வேறுபட்ட அதோடு சேர்ந்த அபிவிருத்தி சார்ந்த விடயங்களுக்குள்ளும் பெரும்பான்மை இனத்தவர்களுக்கு தான் வாய்ப்புகள் வழங்கப்படுகின்றது. அதேபோன்று துறைமுக அபிவிருத்தி என்பதும் தமிழர்களுடைய வாழ்க்கையை அழிப்பதாகத்தான் இருக்கின்றது. குறிப்பாக மயிலிட்டி துறைமுகத்தை எடுத்துக்கொண்டால் மயிலிட்டி துறைமுகமானது கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு பிற்பாடு அதனை புனரமைத்து தருகின்றோம், அபிவிருத்தி செய்து தருகின்றோம். அந்த அதனை புனரமைத்து விட்டு மீண்டும் அதனை அந்த மீன்பிடி கோஆபரேஷனிடம் அல்லது அந்த மயிலிட்டி மக்களிடம் அந்த துறைமுகம் கையளிக்கப்படும் என்ற ஒரு நம்பிக்கை யாழ்ப்பாணம் கச்சேரியிலும் கொழும்பிலே பிரதமர் அலுவலகத்திலும் கடந்த காலத்திலே நடைபெற்ற கூட்டங்கள் ஊடாக வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டு அந்த வாக்குறுதிகளை நம்பி அந்த கடத்தொழிலாளர்கள் அந்த துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வதற்கு ஒப்புதல் அளித்திருக்கின்றார்கள். அதனை பயன்படுத்தி அந்த துறைமுகத்தை பொறுப்பேற்றுக் கொண்ட துறைமுக அதிகார சபை அங்கே இருக்கக்கூடிய சிறு தொழிலில் ஈடுபடுகின்ற மீனவர்களுடைய நலன்களை முற்றாக புறக்கணித்திருக்கின்றார்கள். குறிப்பாக கடந்த 30 ஆண்டுகளாக இந்த யுத்தத்தினாலே ஸ்ரீலங்கா இராணுவத்தினருடைய நடவடிக்கைகளால் அங்கே கிட்டத்தட்ட 478 மேற்பட்ட மீனவர்களுடைய பொருளாதாரம் முற்றாக அளிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு காலத்திலே மயிலிட்டி பகுதியில் இருந்து இலங்கையினுடைய மீன்பிடி உற்பத்தியிலே 1/3 உற்பத்தி கிடைத்ததாக சொல்லப்படுகின்றது. ஆனால் அந்த துறைமுகத்தில் இருந்து இன்று அந்த சிறு மீனவர்கள் ஒரு 70 வரையான மீனவர்கள் மட்டும்தான் அங்கே தொழில் செய்யக்கூடிய நிலைமை உருவாகி இருக்கிறது. ஏனையவர்களுக்கான இந்த வசதிகளும் ஏற்படுத்தி கொடுக்கப்படவில்லை. இன்று அந்த துறைமுகம் அபிவிருத்தி செய்யப்பட்டு அங்கே தென்பகுதியைச் சேர்ந்த சிங்கள மீனவர்கள் வந்து அங்கே தங்கி நின்று மீன்பிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் 2 நாள் அந்த துறைமுகத்திற்கு மயிலிட்டி துறைமுகத்திற்கு வருகின்ற பொழுது ரோலர்கள் வருகின்ற பொழுது அங்கே மீன்களை இறக்கிவிட்டு அவர்கள் எரிபொருட்களை நிரப்பி தண்ணீரை நிரப்பிக்கொண்டு 2-3 மணித்தியாலங்களில் சென்று விட வேண்டும். ஆனால் அப்படி செய்யாமல் அவர்கள் அங்கே வாரக்கணக்கிலே தங்கியிருக்கின்றார்கள். அவர்கள் தங்களுடைய மீன்பிடி காலம் முடிய அங்கே படகுகளை கட்டிவிட்டு தென்பகுதிக்கு விடுமுறை காலங்களில் வந்து விடுகின்றார்கள். இதனால் எங்களுடைய மயிலிட்டியைச் சேர்ந்த மீனவர்கள் 100க்கு 100 வீதம் தங்களுடைய அந்த துறைமுகத்தின் வாய்ப்பை இழந்து தொழிலை இழந்து முழுமையாக சிங்களவர்களுடைய கைகளுக்கு மாறியிருக்கின்ற ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு நிலைமை உருவாகி இருக்கின்றது. ஆகவே இந்த நிலைமை மாற்றப்பட இது அபிவிருத்தி அல்ல. இது அபிவிருத்தி என்ற பெயராலே எங்களுடைய தமிழர்களின் கடல்சார் பொருளாதாரம் முற்றாக அளிக்கப்படுகின்றது. இன்று மன்னார் மாவட்டத்திலே
பெருமளவான மீனவர்கள் தங்களுடைய தொழில்களை செய்ய முடியாத நிலைமை நீடித்துக் கொண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 10,000 வரையான மீனவர்கள் தங்களுடைய சொந்த தொழில்களில் மீண்டும் ஈடுபட முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. அதேபோன்று வலிகாமம் வடக்கிலே விமான நிலைய அபிவிருத்தி மற்றும் துறைமுக அபிவிருத்தி என்ற பெயராலும் ராணுவ ஆக்கிரமிப்புகளாலும் இதுவரைக்கும் 4,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மீள குடியமர முடியாத நிலைமை இருக்கின்றது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் கொக்குழாயில் கொக்குத்தடுவாய் நாயாறு பிரதேசங்களிலே தென்பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் கிட்டத்தட்ட 2,000 பேர் அங்கே மீன்பிடியில் ஈடுபடுகின்ற காரணத்தினால் தமிழ் மீனவர்களுடைய மீன்பிடி பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இதே நேரத்திலே நான் இன்னொரு விடயத்தை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். எங்களுடைய Your time is over. One minute more. இந்த எங்க பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் வடநாட்டிகளுக்கு கேவில் பகுதியைச் சேர்ந்த உதயசிவம் செல்வராசா உதயசிவம் என்பவர் கைது செய்யப்பட்டார். அவர் மீதான அந்த தடை என்பது தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கின்றது. அவர் உட்பட இந்த அனைத்து அரசியல் கைதிகளும் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும். 15-ஆம் தேதி எங்களுடைய தேசத்திலே எங்களுடைய உரிமைக்காக உயிர் நீத்த மாவீரன் திலீபன் அவர்களுடைய நினைவேந்தல் நடைபெற இருக்கின்றது. அதற்குரிய அனுமதியை தர முடியாது என்று சொல்லி வவுனியா HQI தடை விதித்திருக்கின்றார். அதை செய்தால் கைது செய்வோம் என்று மிரட்டி இருக்கின்றார். எங்களுக்காக உண்ணா நோன் விரும்பிருந்து உயிர் நீத்த ஒரு உயர்ந்த உத்தமனை நினைவுகூர்வதற்கு இருக்கிறது. அதனை தடை செய்ய உங்களுக்கு எந்த உரிமைகளும் கிடையாது. எங்கள் மீது இனப்படுகொலை செய்துவிட்டு இங்கே வந்து அபிவிருத்தி பற்றியும் நாட்டை கட்டியெழுப்புவது பற்றியும் கதைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். 30 ஆண்டுகளாக அளிக்கப்பட்ட எங்களுடைய மக்களின் உரிமைகளை பற்றியோ அவர்களுடைய மறுவாழ்வு பற்றியோ முன்னாள் போராளிகளுடைய மறுவாழ்வு பற்றியோ எங்களுடைய கதி என்ன என்பது பற்றியோ அரசியல் கைதிகளுடைய நிலை பற்றியோ நீங்கள் எதுவும் பேசுவதற்கு தயாராக இல்லை. ஆகவே இந்த நிலைமைகள் மாற்றியமைக்கப்பட வேண்டும். இப்படித்தான் நீங்கள் அணுகப் போகிறீர்கள் என்று சொன்னால் ஒருபொழுதும் உங்களால் இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியாது. ஒரு அரசு இந்தியாவுக்கு சார்பாக இந்திய மேற்கு சார்பாகவும் மறு அரசு சீனாவுக்கு சார்பாகவும் நீங்களே உங்களை அடித்துக் கொள்ளுகின்ற ஒரு நிலைமைதான் வளர்ந்து கொண்டு செல்லும் என்பதை இந்த இடத்திலே கூறி தயவு செய்து தமிழ் மக்களோடு தமிழ் மக்களுடைய உரிமைகளை அங்கீகரித்து தமிழ் தேசத்தை அங்கீகரித்து தமிழ் தேசமும் சிங்கள தேசமும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இணைந்து உருவாக்குகின்ற ஒரு நாட்டை கட்டியெழுப்பதற்கு நீங்கள் முன்வாருங்கள். அதன் அந்த அங்கீகாரம் இல்ல ஒட்டியாட்சியை நாங்கள் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அந்த ஒட்டியாட்சியை பயன்படுத்தித்தான் இந்த உலக நாடுகள் வடகிழக்கை அபிவிருத்தி செய்வதற்கு உதவுகின்ற பொழுது அதை பயன்படுத்தி சிங்களமயமாக்குகின்ற செயல்பாடுகளை செய்கின்றீர்கள். ஆகவே ஒட்டியாட்சிக்கு உட்பட்ட எந்த ஒரு தீர்வும் எங்களுக்குரிய தீர்வாக இருக்க முடியாது. ஆகவே நீங்கள் எங்களுடைய தேசத்தையும் அங்கீகரித்து உங்களுடைய தேசமும் எங்களுடைய தேசமும் இணைந்து ஒரு மகிழ்வாக வாழக்கூடிய ஒரு நாட்டை கட்டியெழுப்புவதற்கு நீங்கள் முன்வர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி. கரு கருணாதாஸ் கொடித்துவாக்கு மந்திரி துமா உபதுமாகே காலை மினித்து ஹயாய் கரு சபாபத்து மணி உணுசும் விவாதாத்மக அதாஸ் தக்வே பரசங்குளத்திலிருந்து சார் நீங்க இங்கெல்லாம் பக்கம் வர மாட்டீங்களா? இல்ல